தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பை சந்தித்து வருகிறார். அதனை தற்பொழுது காணலாம். இவங்க தான் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய செயலின்மையை தமிழக மக்களுக்கு திமுக அமைச்சர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார். அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து பொதுப்பட்டியல ஒரு படிக்கணும். ஏதோ ஒரு கட்சிக்காக கூச்சா தூக்காம இவங்க தான் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இத்தனை காலமாக நவம்பர் 1 நாம் வந்து தமிழ்நாடு நாளாக கொண்டாடி கொண்டு வந்தோம். அதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கொண்டாடும். அதே நேரத்தில் அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள், மக்களினுடைய பெரும்பாலான மக்களினுடைய கருத்து நவம்பர் 1 தான் தமிழ்நாட்டு நாளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்ற காரணத்தினால் அதையும் தமிழக அரசு அடுத்த வருஷத்துக்குள்ள மறுபரிசீலனை செய்யும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படின்னா இதை சொன்ன அமைச்சரே ஒத்துக்கொள்கின்றார், எங்களுடைய அரசுல உங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு அவரே ஒத்துக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய போலீஸ்ட்ட உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஆச்சரியமா இருக்கு திமுகவுடைய பேச்சு. எங்களுடைய டிவிஎஸ்சியில் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது, நீங்க நீதிமன்றத்தை நோக்கி போங்கன்னு சொல்றாங்க. இதை முதல்ல அந்த அமைச்சர் ஒத்துக்கொண்டதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெல்ல தெளிவாக தெரிய வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள் திமுகவை சார்ந்துதான் இருக்கு. இதுவரைக்கும் திமுக இவ்வளோ அமைச்சர் லஞ்சம் வாங்குற, யாராச்சும் ஒரு பிஏவை கீவை போய் டிவிஎஸ்சி பிடிச்சாங்களான்னு பாருங்க. அதை வெளிப்படையாக ஒரு அமைச்சர் வந்து பிஜேபி கோர்ட்டுக்கு போட்டுன்னு சொல்றத நான் வரவேற்கிறேன். ஏன்னா உங்களுடைய செயலின்மையை தமிழக மக்களுக்கு திமுக அமைச்சர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார். அதே நேரத்தில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டுமே ப்ராசஸில் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்குது. கவர்னர் அலுவலகத்தில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் ப்ராசஸில் இருக்குது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டு டிவிஎஸ்சியில் ப்ராசஸில் இருக்குது. பிஜேபி சார்பாக கொடுத்த கம்ப்ளைண்ட்டை 2 டிவிஎஸ்சி சம்மன் பண்ணியிருக்காங்க. 2 இப்போ எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை முதலிலே இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கின்றோம். நாங்கள் சொல்லிய பிஜிஆர் ஊழலிருந்து எல்லாமே இப்போ ஏதோ ஒரு அரசு இயந்திரம் கையில் அந்த கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு. அவர்கள் அதற்கு அடிப்பணியில் செவிசாய்க்கவில்லை, அதை நோக்கி உண்மையை நோக்கி அவர்கள் விசாரிக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நோக்கி செல்வது இயல்பு. ஆனால் இப்போ அமைச்சர் இப்போவே நீதிமன்றத்துக்கு போகிறீங்கன்னா அமைச்சர் முடிவு செய்து விட்டார், அவர்கள் செய்த எந்த ஊழலையும் கூட தமிழக அரசில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள் அதை அக்னாலேஜ் செய்யாதுன்னு அமைச்சர் ஒத்துக்கிட்டது போல தெரியுது. முதல்ல கே எஸ் அழகிரி அண்ணனுக்கு இலவசமாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து பொதுப்பட்டியலை அவர் படிக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அவர் பேட்டியை நானும் பார்க்குறேன். அவருக்கு அரசியலமைப்பு சட்டம் படிச்சிருக்காருன்னு எனக்கு டவுட்டு தான். பொதுப்பட்டியலில் கல்வி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அழகிரி அண்ணனுக்கு இன்னொரு இஷ்யூ சொல்லிடுறேன். அவங்களுடைய கட்சி தான் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலை கொண்டு வந்தாங்க. பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கும் பொழுது அதை பற்றி பேசுவதற்கு மத்திய அரசுக்கும் அனுமதி இருக்கிறது, மாநில அரசுக்கும் அனுமதி இருக்கு. அதனால் கே எஸ் அழகிரி அண்ணன் ஏதோ ஒரு கட்சிக்காக கூஜா தூக்காம, இந்த காங்கிரஸ் கட்சிங்கிறது சாதாரண கட்சி இல்லை. 1885 பல பேர் உயிர் கொடுத்து வளர்த்த கட்சி. இன்னைக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக கட்சியை போய் அறிவாலய வாசல் அடமானம் வைத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறோம். அதனால் கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிறதே தெரியாமல் கல்வியை பொதுப்பட்டியலில் காங்கிரஸ் தான் எமர்ஜென்சி காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னு புரியாமல் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்விக்கு மத்திய அரசு முழுமையாக பேச முடியும் என்பதை உணராமல் பேசி கொண்டிருக்கக்கூடிய கே எஸ் அழகிரி அண்ணன் உண்மையாலுமே போய் அவருடைய மனசையும் இதயத்தையும் மூளையும் செக் பண்ணிக்கணும். அரசியலுக்கு ஃபிட்டாக இருக்காரா அப்படின்னு. இது மக்களின் வாய்ஸ்.